ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் வந்து சீடெக் துறையில் தான் வந்து வேலை வாய்ப்பு வைப்பு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வேகன்ஸ் வந்து ஒரு ஐநூற்றி முப்பது வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸுமே வந்து வந்திருக்கு இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து இன்ட்ரூவ் வச்சு தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசணுக்கு மேலே உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியர் சைட் பார்க்கலாம் சோகாய் சுது தான் பாருங்கள் அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் கம் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்கில் தான் அந்த வேலை வைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கில் தான் அந்த ஒர்க்குமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஆர்ஆன்டி ஆர்கனைசேஷனில் தான் இருக்கும் அந்த ஒர்க்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசோசேட் கேட்டகரிக்கு வந்து ஒரு முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜாபோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து இருக்குது அதே மாதிரி அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரிக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து சென்னையில் வந்து லொக்கேஷன் வந்து இருக்குது அடுத்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகிரிக்கு ஒரு ஐம்பது வேகன்சி சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு இரநூறு வேகன்சி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி முப்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜா தமிழ்நாட்டிலேயே வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கு சென்னையில் வந்து இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் இதில் ரைட் சைடே வந்து பாருங்க வியூ டீடெயில்ஸ் அண்ட் அப்ளைஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து இப்போ ப்ராஜெக்ட் அசோசேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா அந்த வீவ் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாபோட டீடெயில்ஸ் எல்லாமே க்ளியராக கொடுத்துருப்பாங்க ப்ராஜெக்ட் அசோசேட்டுக்கு வந்து ஒரு முப்பது வேகன்சி இருக்கு ஜாப் லொகேஷன் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனே நீங்கள் வந்து பிஇபிடக் இல்லைனா வந்து அதுக்கு கீழேனா எது முடிஞ்சாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து நீங்கள் சயின்ஸ் இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து எம்இஎம்டெக் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ ஃப்ரெஷர்ஸ் தந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் டொமைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது ஸோ பி இ வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸோ பிஹெச்டி இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே இதை வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ சரி அது எல்லாருமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி லெவலில் வந்து பாருங்கள் பர் ஆனவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் லேக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே உங்களுக்கான சேலரியும் உங்கள் கைக்கு வந்து வரும் இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க் பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்டென் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க வியூ டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ல வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இதுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன்னைஸ் பாருங்க நீங்கள் பிஇ டெக்ல வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்ட்டி பர்சன்டோடே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்இஎம் டெக் முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம் பிஹெச்டி முடிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்க ஜீரோ டு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்ருக்காங்க ஸோ ஜீரோங்க போதே நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் இயர்ஸ்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பாருங்க அதுக்கான டொமைன்ஸ் போய் கொடுத்துருக்காங்க எந்தெந்த இதில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் இருக்குது இதுக்கான சேலரி லெவல் வந்து பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன்லேருந்து செவன் லேக் வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து ரைட் சைடே உங்களுக்கு வந்து பேக் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க இந்த அப்ளைங்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைரக்டாகவே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக இதே மாதிரி தான் உங்களுக்கு மீது இருக்கிற ரெண்டு கேட்டகரிக்கும் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தப்பு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அதேமாதிரி எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரி பேஸ் பண்ணி தான் அந்த ரெக்யூமெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா அதன் மூலிமா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ட்ரிவ் வந்து எப்போ நடக்கும் எல்லாமே வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜருமே பாருங்கள் இதில் வந்து கீழே வந்து இருக்குது அவுட் அப்ளையில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் எல்லாமே இதில் இருக்குது லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தினா உங்களுக்கு இமெயிலில் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்